மெட்ரோபீப் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வி எஸ் சுந்தரராஜன் சார் அடிமுடி சுவாமிகளை மீட் பண்ண வந்திருக்கோம். நம்ம லக்னம் அதிபதி வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டோம். ஸோ கடைசி மீன ராசியான மீன லக்னத்துக்கு 12 கட்டங்கள் அந்த லக்னாதிபதி இருந்தால் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மீன லக்னாதிபதி என்ன பண்ண போகிறார்? 12 லக்னத்து கடைசி லக்னமான மீன லக்னத்துக்கான பல பலனை சொல்ல போகிறோம். மீன லக்னத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னாக்கா குரு பகவானாக இருக்கிறார். குரு பகவான் மீனத்தில் இருக்கிறதுனால சொந்த வீடாக போகுது, அதனால் ஆட்சி பெற்றிருக்காருன்னு அர்த்தம். அப்படி இருந்து அம்சயோகம்னு சொல்லுவோம். அம்சயோகம்னா சுக சௌகரியமாக வாழக்கூடிய அமைப்பு. ராஜயோகம், ராஜா விட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடிய அமைப்பு. ஆக பெரிய இடங்களில் தான் பிறக்க முடியும். அந்த மாதிரி இது நல்லாயிருக்கும். ஆமாம். ஒருவேளை சின்ன இடங்களில் பிறந்துட்டாலும் அவர் பிறந்த நேரத்திலேருந்து அந்த குடும்பத்துக்கு சில சௌகரியங்கள்லாம் வரும். இவர் சௌகரியமாக வாழணும்னு விதி அமைப்பு இருக்கிறதுனால அம்மா அப்பாக்கள்லாம் கூட சௌகரியமாக மாறுவாங்க, டெவலப் ஆகிறதுக்கு. ஆமாம். அதனால தான் அது இவங்களோட ஆட்சி உச்சம் பெற்றிருக்க நேரம் அப்படின்னு இவங்க குழந்தைக்கு எல்லாம் கிரெடிட்டும் பெரியவங்க கொடுப்பாங்க. ஆனால் அம்மா அப்பாக்கிட்டே அந்த அமைப்புலாம் இருக்கும், அது இல்லாமலாம் வராது. ஆனால் இவர் சுக சௌகரியமாக வாழணும், அம்சயோகம் ராஜயோகத்தோடு வாழணும். உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இடம் போக்குவரத்து வாகனம் தொலைபேசி சாதனம் எந்த அடிப்படை தேவைகளும் பஞ்சமில்லாமல் வாழக்கூடிய அமைப்பு. ரெண்டாம் இடத்துல இருந்தால் கணக்கச்சிதமாக செலவு பண்ணி பணம் சேர்க்கக்கூடிய அமைப்பு, வார்த்தைகளை கூட அளந்தளந்து பேசக்கூடிய அமைப்பு, பேசினாலும் அந்த பேச்சில் தெளிவான அமைப்பு, நல்ல கல்வி, நல்ல தனப்புழக்கம், நல்ல கண் பார்வை, அந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் பிறந்து தனக்கும் நல்ல குடும்பம் அமைச்சு வச்சு நல்ல குடும்பஸ்தானங்கிற பேர் வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உண்டாகும். மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம், கலையாரும் இவெல்லாம் பெற்று வாழ்வார். நாலாம் இடத்துல இருந்தார்னா அசைம் அசையா சொத்துக்கள், வீடு, மனை, வாகனம், வசதி வாய்ப்பு, சுகம், சௌகரியம் இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. ஆமாம். அஞ்சாம் இடத்துல இருந்தாருனாக்கா அற்புதமான குழந்தையை பெற்று அந்த ஸ்தானம் ஒரு பெரிய பதவியை பெற்று, பதவி இல்லை பெரிய பதவியை பெற்று சுக சௌகரியமாக வாழக்கூடிய. ஏன்னா அந்த அஞ்சாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகிறார், அதனால் பதவி ஸ்தானத்தில் உச்சம் இருக்கிறதுனால பெரிய பதவியெல்லாம் பெற்று வாழக்கூடிய ஒரு அந்தஸ்து உண்டு. ஒருவேளை தனக்கு அமையாமல் போயிட்டாலும் தன் குழந்தைக்கு பெரிய பதவி அமையும், அந்த மாதிரியான அமைப்பு உண்டு. ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா கொஞ்சம் வில்லங்க தான், நோயாளியாவோ கடங்காரனோ பிரச்சனை பிடிச்சவரனோ பேர் வாங்குவார். ஏடகுலமான ஒரு ஆளாக கடன் வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரி, நோய் நொடி போன்ற ஆள். இவர் எங்கே இருந்தாலும் அவரால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். ப்ராப்ளமெட்டிக் பர்சனாலிட்டின்னு பேர் வாங்கக்கூடிய அமைப்பு. ஓகே. ஆறு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ். ஏழில் இருந்தாருனாக்கா மிக அற்புதமான வாழ்க்கை துணை கிடைக்கும், அந்யூன்யமான வாழ்க்கை துணை, நல்ல உறவு முறைகள், நல்ல நண்பர்கள் இவங்களெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. எட்டாம் இடத்துல இருந்தால் வாழ்க்கை போராட்டம். ஆமாம். லக்னாதிபதி மீன லக்னத்துக்கு அதிபதினா குரு பகவான் துலா லக்னம்னு சொல்லக்கூடிய, துலாம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருந்தார்னா வாழ்க்கையில் போராட்டம் நிறைய இருக்கும். எடுத்ததெல்லாம் சரிவுகள், தடைகள், முடக்கங்கள் இவைகளெல்லாம் சந்திப்பார். ஒரே ஒரு பெனிஃபிட், 80 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்கும். ஒன்பதாம் இடத்துல இருந்தார்னா சிறப்பு, பல பேருக்கு மென்டாராக, குருவாக உபதேசம் பண்ணுறக்கூடிய சூழ்நிலையில் இப்படிலாம் இருப்பாங்க. இவரோட ஐடியா கேட்டு பண்ணுறவங்களாம் சாதிப்பாங்க. அந்த மாதிரி இவருக்கும் அதிர்ஷ்டம் நிறைய இருக்கும். இவர் ஒரு பெரிய மனுஷன் அல்லது குரு இந்த மாதிரியான அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நல்ல ஆன்மீகவாதியாக இருக்கலாம், அல்லது சமூக சேவை சேவைகளில் பெரியாளாக இருக்கலாம், அல்லது அரசியலில் இருக்கலாம். ஆக இந்த ஆன்மீகம், அரசியல், சமூகம் போன்ற இடங்களில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு உண்டு. ஆமாம். அதிர்ஷ்டமும் கையில் இருக்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய அதிர்ஷ்டமும் இருக்கும். பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா குரு பகவான் 10 ஆட்சி பெற்றிருக்காரு. இது ராஜயோகம் நிச்சயமாக, நிச்சயமாக ராஜாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு 100% இருக்குது. அப்படி இல்லைன்னா சொந்த தொழிலை ராஜா மாதிரி நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படி வேலைக்கு போகிற அமைப்பு வெகு வெகு கம்மி. வேலைக்கு போனால் பெரிய இடங்கள தான், இல்லைன்னா இல்லை. வேலைக்கு போக வேண்டியதில் சுயமாக செய்யக்கூடிய அமைப்பு. இவர் குரு பகவான் சொல்லக்கூடியவர் மன்னன், அதனால் தனக்குத்தானே ராஜாங்கிற அளவில் இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வருமானங்களை பெறக்கூடிய அமைப்பு. இது பேர் அம்சயோகம் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து 11 இருந்தால் குரு பகவான் நீச்சமானாலும் அந்த இடத்துல வந்து லாபஸ்தானங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல லாபங்களை பெற்று சுக சௌகரியமாக ஓரளவுக்கு மிதமிஞ்சி போன வாழ்க்கையோடு வாழக்கூடிய அமைப்பு. 12 இடத்துல இருந்தான்னா விரயம், பயணம், அலைச்சல், துன்பம்,
ஊர் விட்டு ஊர் வந்து வாழக்கூடிய சூழல் இவையெல்லாம் ஏற்படும். எல்லாமே ஏற்படும். ஆக 12 லக்னத்தில் குரு பகவான் 12 இடத்துக்கு வந்து நின்னா அவர் வேற ஒரு மாநிலத்திலேயோ வேற ஒரு மாவட்டத்திலேயோ வாழக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி தூர தேச பயணம்ன்ற அப்படி கூட இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், வேற பூர்வீகம் மாதிரி வாழக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ மீன நகராதிபதி வந்து 12 இடங்களில் எங்கெங்கே இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, மக்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. இதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்டம் ரெண்டாவது கட்டத்துக்கு ரெண்டாவது கட்டத்தை பற்றி பேசுவோம், மீண்டும் தொடர்வோம் சார். வணக்கம். நன்றி. வணக்கம்.